காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அம்மேன். கடந்த நாட்களில் நாம் சங்கீதம் 11 சங்கீதத்தை நாம் தியானித்தோம். அம்மேன். இங்கே இந்த சங்கீதத்தில் தாவீது அழகாக சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. இன் த லார்ட் புட் ஐ மை ட்ரஸ்ட், என்னுடைய நம்பிக்கையை. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில், கர்த்தரை நான் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஹீ இஸ் மை ரெஃப்யூஜ் அப்படின்ட்டு, அவரை நான் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இங்கே ரொம்ப அழகாக அவர் வந்து கேஜேவியில், இந்த லார்ட் ஐ புட் மை ட்ரஸ்ட், என்னுடைய நம்பிக்கையை அவர் மேலே என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன் என்கிற மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தங்களுடைய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அதனுடைய விளக்கங்கள் இருக்கும். இந்த சங்கீதத்தில் தாவீது என்னத்தை நம்புகிறான், நான் எந்த சூழ்நிலையில் எப்பொழுது கர்த்தரை நம்பினான் என்று நேற்று இருந்து சொன்னேன். எப்பொழுது அவர் நம்பினார்? அரசு எதிர்மறையான பேச்சுகளின் மத்தியில், எதிராய் மனிதர்கள் எழும்பின சூழ்நிலையில், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிற சூழ்நிலையில் அவர் யாரை நம்பினாரா? கர்த்தரை நம்பினார். நாம் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் தேவனை நம்புகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சொல்வது மிகவும் சுலபம். ஆனால் எல்லாம் எதிராய் நிற்கும்போது, எல்லாம் எதிரான சூழ்நிலையில் போகும்போது கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்வது மிகவும் விசேஷமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. இங்கே அவர் என்ன நம்புகிறார், 4 அவர் சொல்லுகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, அவர் என்னென்னத்தை நம்புறார் அப்படின்னு சொல்றார். வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். God still, என் வாழ்க்கையில எல்லாம் எதிரா போனாலும் கர்த்தர் எங்க தான் இருக்கிறார்? இன்னும் சொல்லுங்க. அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தாவீதுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 18:6 நீங்கள் வாசிக்கும் போது, நெருக்கப்படுகிற நாளிலே அவர் உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நெருக்கப்படுகிற நாள்ல அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம், தேவனை நோக்கி அபயம் விட்டேன், தேவனை நோக்கி அபயம் விட்டாராம், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அவர் எங்க இருந்து சத்தத்தை கேட்டார்? ஆலயத்தில இருந்து சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவ பிரசன்னத்துக்கும் ஒரு இஸ்ரவேலன் மிகவும் அதிகமான தொடர்பை பார்த்தான். அல்லேலூயா. நாம் இங்கே எங்கேயும் தொழுது கொள்கிறோம் இன்றைக்கு. அமேன். அல்லேலூயா. தேவன் பெரிய கிருபையை நம்ம கொடுத்துருக்கிறார். அமேன். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு என் ஆண்டவர் இயேசு சொன்னதுலேருந்து பிதாவை எங்கே வேணாலும் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அமேன். ஆலயத்தை இடித்தா வீட்டில் ஜெபம் பண்ணலாம். வீடு கிடைக்கலன்னா ஒரு மரத்தடியில் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். எங்கே ஜெபம் பண்ணாலும் நம்ம அப்பா என்ன செய்கிறார், இப்போ இறங்கி 2 பேர் 3 பேர் என் பெயரால் எங்கே கூடினாலும் அதுதான் ஆலயம் அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு தாவீதுக்கு கிடைச்சதெல்லாம் எதுதான், எருசலேமில் இருக்கிற தேவாலயம். இவருடைய நம்பிக்கை என்ன, யூதர்களுடைய நம்பிக்கை என்ன, தானியேல் வந்து எருசலேமை நோக்கி என்ன செய்தானா, ஒவ்வொரு நாளும் 3 ஜெபம் பண்ணினான். ஏன் 3 ஜெபம் பண்ணா எருசலேமை நோக்கி? அவனுடைய நம்பிக்கை என்ன, இங்கே பாபிலோன்லேருந்து ஜெபம் பண்ணால் நேராக எங்கே போகாது, பொருளாது போகாது. அவங்க நம்பிக்கை என்னென்னா, நேராக எங்கே போகும், தேவாலயத்துக்கு போகும். அங்கே இடிக்கப்பட்டிருக்கிற தேவாலயத்திலேருந்து எங்கே போகும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோனா அவருடைய ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு 2:4 நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக என்ன செய்வேன், நோக்குவேன். அல்லேலூயா. அந்த பக்கமாக திரும்பி உம்மை நோக்கி பார்ப்பேன். எனக்கு பெரிய சந்தேகம், இந்த மீன் எங்கே போகுது, எப்படி போகுது, எதுவுமே யாருக்கு தெரியாது, யோனாவுக்கு தெரியாது. ஆனால் இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்போ அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எப்படியாவது ஆலயத்தை நோக்கி நான் ஜெபம் பண்ணிட்டா தப்பிச்சுக்கிடுவேன். அல்லேலூயா.
ஒரு இஸ்ரவேலனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்தை அந்த அளவிற்கு அவங்க என்ன செய்தாங்க, கனம் பண்ணினாங்க. அதனால தான் இயேசு வந்து இந்த ஆலயத்தை இடிச்சு மூணு நாளில் கட்டுவோன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாம். ஏன்டா இயேசு மேலே அவ்வளோ கோபம் அவங்களுக்கு அப்படின்னா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆலயமாக நினைக்கிறோம், தேவ பிரசன்ஸ் நாங்கள் என்ன செய்து இருக்குது, இதை போய் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே. அப்போது காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப். ஆமென். நல்லா கவனிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரவேலனுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, தேவ பிரசன்னம் இருந்தால் நம்ம பிழைச்சிக்கலாம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. என் கூட யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னம் என் கூட என்ன செய்யணும், இருக்கணும். உங்கள் பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர முடிந்தால் உங்கள் பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிரச்சனையின் மத்தியில் தேவ பிரசன்னத்தை உணர முடியலன்னா பிரச்சனை பெருசாக போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் பிரச்சனையான சூழ்நிலையில், எதிர்மறையான சூழ்நிலையில் நம்ம சமாதானத்தை என்ன செஞ்சிடறோம், இழந்துடுறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்கிறாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்யக்கூடாது, ஆளக்கூடாது. தேவ சமாதானத்துக்கும் தேவ பிரசன்னத்துக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் விடுதலையை, ஆசீர்வாதத்தை, அங்கே தேவனுடைய கிருபை என்ன செய்கிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறார். சங்கீதம் 133 ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். அல்லேலூயா. அந்த சங்கீதத்தை எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்ற, அது எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு, அது அபிஷேக தைலத்துக்கு அடையாளமா இருக்குது. அது சியோன் மேல இறங்குற தேவ தாடியிலே வடிக்கிறதும், அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பா இருக்குது. 134:1 கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே. அல்லேலூயா. அங்க தேவ சமூகத்துல கைகளை என்ன செய்யுங்க நீங்க எல்லாரும். அங்க என்ன நடக்குமா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோன்ல இருந்து உன்னை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அப்ப தேவ பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்க என்ன இருக்கிறது, சங்கீதம் 133 சொல்லுது, 134 சொல்லுது, அங்கே கர்த்தர் எதை கட்டளையிடுவாராம், என்னைக்கு ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த 135 சங்கீதத்துல கர்த்தருடைய வீட்டிலும் நம்ம தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தரை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். ஏனென்றால் கர்த்தரை துதிக்கும் போது தேவனுடைய ஆலயத்துல தேவ பிரசன்னம் என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. அல்லேலூயா. சில இமிடியட் பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நேரடியான பிரசன்னம் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இன்றைக்கு யார் தான் தேவனுடைய ஆலயம்? நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். இப்போ நான் கேட்கிறேன், உங்களால ஒரு நாள்ல எல்லா நேரத்திலும், நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ பிரசன்னம் உங்களை விட்டு விலகுகிற காரியத்தை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அடிக்கடி அப்படி விலகி விலகி தேவ பிரசன்னத்தை உணர முடியாம ஆண்டவரை துக்கப்படுத்துவோம் என்றால், அந்த ஆவியானுடைய பிரசன்னம் எனக்குள்ள எப்போ மகிழ்ச்சியா இருக்கும், எப்போ துக்கமா இருக்கும்னு சொல்லிடுறேன். துக்கமா இருக்குது தேவ பிரசன்னம் அப்படின்னா, தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள துக்கப்படுறாரு அப்படின்னா, நீ நிம்மதியா இருக்க மாட்டேன். முதல்ல எப்படி இருக்காது, உனக்குள்ள நிம்மதி இருக்காது. அப்போ நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ தேவனுக்கு விரோதமா ஏதோ ஒரு பாவம் செய்கிற. பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், துக்கப்படுகிறார். எனக்குள்ளதான் இருக்கிறாரு. எங்க தான் இருக்கிறார், எனக்குள்ளதான் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார், துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன செய்யாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ ஒரு மனிதன் தேவ பிரசன்னத்தை இழக்கும் போது, என்னத்தை இழந்தாலும் எதை இழக்கக்கூடாது, தேவ பிரசன்னத்தை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. இழக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தும் இல்லாத மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும். அல்லேலூயா. என் ஆவி இன்னுமேட்டுக்கு மனுஷனோடு என்ன செய்வதில்லை, போராடுவது இல்லை அப்படின்னு அமைதியாக இருந்துட்டார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ கிறிஸ்தவனாக இருந்தே அழியிறதுக்கு ரெடி ஆகிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பாவத்தை செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார், வசதர செய்யும் சொல்லுவார், தம்பி செய்யாத, சாம்சன் இப்படி பண்ணாத, நீ தேவ பிரசன்னத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நீ வந்து இந்த ஒரு தடவை மன்னிச்சுங்க, ரெண்டாவது தடவை திரும்ப என்ன செய்கிற, அந்த பாவத்தை செய்கிற. நீ மூணாவது தடவை அந்த பாவத்தை என்ன செய்கிற, செய்கிற. நாலாவது தடவை ஆவியானவர் சொல்ல மாட்டார், அவருடைய சத்தம் என்ன செஞ்சிட்டே போகும், குறைஞ்சிட்டே போகும். நம்ம மனுஷர் தான்
ஒரு காரியத்தில் தப்பு பண்ணும்போது அப்பா சத்தத்தை ஏற்றிட்டே போவார், ஆனால் ஆண்டவர் சத்தத்தை நினைச்சிட்டே வருவார், குறைச்சிக்கிட்டே வருவார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பேச மாட்டார், என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். அதுக்கப்புறம் உங்ககிட்ட போராட மாட்டார், உனக்குள்ள அந்த எண்ணம் இருக்காது, ஆவியின் ஏவுதல் இருக்காது, தேவ பிரச்சனை இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உன்னை விட்டு வெளியே போயிடுற மாதிரி இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய அந்த பாவத்திலேருந்து நீ திரும்ப தேவ சமூகத்துக்கு வர்ற வரைக்கும் தேவ பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. இங்கே தாவீது சொல்கிறான், கர்த்தரோ எங்கே இருக்கிறார், தமது ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆலயத்தில் இருக்கணும். இப்போ ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறாரா சொல்லுங்கள். ஏங்க நீங்கள் தானேங்க தேவனுடைய ஆலயம், உங்கள் ஆலயத்தில் இப்போ கர்த்தர் இருக்கிறாரா, தெரியுதா, உணர முடியுதா? கர்த்தர் இருந்தால் பிழைச்சோன்னு அர்த்தம், இல்லைன்னா என்ன செஞ்சிட்டோன்னு அர்த்தம், முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆமென். இந்த தேவ பிரசன்னத்தை இழக்காமல் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நெருங்கி இருந்து தேவ பிரசன்னம் இழக்கக்கூடாது அப்படின்னா அதிகமாக ஜெபிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள், சதமாக சொல்லுங்கள், என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், சதமாக சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லோரும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆமாம், சேர்ந்து சேர்ந்து ஜெபிக்கிறது இல்லை, தனியாக நீ என்ன செய்யணும், நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறதெல்லாம் கட்டாயத்துக்காக என்ன செய்யறது, இல்லைன்னா திட்டுவார் அவர் அப்படின்னு. நீ ஆனால் தனியாக என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. வி ஆல்வேஸ் லைக் கார்பரேட் ப்ரேயர்ஸ், நமக்கு சேர்ந்து ஜெபிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் தனிமையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்பாட்ட பேசுறது, அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் வித்தியாசமான ஒரு அனுபவம், அதுதான் உங்களை வித்தியாசப்படுத்தும், அதுதான் உங்களை இப்படி விசேஷப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரோடு கூட நேரடி தொடர்பு, அந்த தொடர்பு தேவ பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் டைரெக்டாக என்ன செஞ்சிட்ருக்கோம், கொண்டு வரும். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பார். ஆமென். அவரோட பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்பா நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட கூட வாங்க, கூப்பிடலாமே. ஆமென். என்னை வழி நடத்துங்க, கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன், நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், இன்னைக்கு காலேஜ் போகிறேன், இன்னைக்கு நான் என் வேலைக்கு போகிறேன், ஆவியானவரே என் கூட வாங்க, இன்னைக்கு நான் உண்மை சார்ந்திருக்கிறேன். யாரை சார்ந்திருக்கிறேன், நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க. சொல்லுங்கள் என்ன சொல்லணும், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் என்னங்க சொல்லுங்கள், கர்த்தர் தம்முடைய யாருங்க பரிசுத்த ஆலயம், நீங்களும் நானும் தான். ஆமாம், ஆலயம் என்ன ஒன்று அப்படியே வெள்ளை கலரில் ஒரு கோபுரம், வேளாங்கண்ணி தான் நமக்கு ஞாபகம் வருது பாதி பேருக்கு. என்னது ஆலயம் என்ன ஒன்று, நம்மளால் கல்யாணத்துலலாம் எதை இந்த ஃபோட்டோவை போட்டு விட்டுறா, வேளாங்கண்ணி கோயிலில் போட்டு விட்றா, அது ஆலயம் இல்லைங்க, அது வந்து என்னது ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர், பேர் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க நம்மளுங்க ஆலயம். ஆனால் பரிசுத்த வேதம் என்னென்ன ஆலயம்னு சொல்லுது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. தேவன் எங்கே வாசமாக இருக்கிறார், மனுஷனுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய பில்டிங்லலாம் என்ன செய்ய போகிறதில்ல, வாசம் பண்ண போகிறதுலாம், ஓல்ட் டெஸ்டமெண்ட் மாதிரி ஆண்டவர் இந்த பில்டிங்கில் தங்கி இருப்பாரா, தங்க மாட்டார். பில்டிங்குள்ளே வர பாஸ்டர்கிட்ட இருப்பார், பில்டிங்குள்ளே இருக்கிற விசுவாசிக்கிட்ட இருப்பார், பில்டிங்குள்ளே வர்ற சின்ன குழந்தை விசுவாசி இயேசு தான் தெய்வம் நம்பி வருதே அதுக்கிட்ட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பில்டிங்குள்ளே வேற யாரும் இல்லைன்னா வேற யார் வேணாலும் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசி இருந்தால் அங்கே யார் இருப்பா, இயேசு இருப்பார். அல்லேலூயா. இதோ மனிதர்களின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ளே அவர் இருக்கிறார். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், எங்கே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:1 ரொம்ப அழகாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்கிற கன்ஃபஷன் வாசிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, யார் என்மேல் இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை இயேசு பிரசங்கம் பண்ணும்போது 61:1 இந்த வசனத்தை இயேசு பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பிசாசு ஆடி ஓடிச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை என்னையா அப்படி வல்லமைன்னா, நீங்கள் வேணால் கன்ஃபஸ் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன என்ன சொல்லிகிட்டே இருக்கணும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்கே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு 1000 தடவை, அதாவது நீங்கள் இது 1000 தடவை இல்லை, நம்ம சொன்னால் 10,000 தடவை கூட என்ன செஞ்சிடுவோம், இன்றைக்கி சொல்லிடுவோம். ஆனால் நம்பணும். எப்படி, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ரெண்டும் எப்படி போகட்டும்,
இந்த ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் சொல்லுவோம் பாருங்க, நம்மளை மாதிரி மெக்கானைஸ்டா யாராலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த ஒரு ஸ்தோத்திர பலி கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், உணர்ந்து என்ன செய்ய மாட்டோம், நல்லவரே அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றேன், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏங்க கடமைக்காக சொல்றீங்க, அதை எப்படி சொல்லுங்க, நல்லவரே பாதர் சொல்லுவார்ல அப்படி சொல்லுங்க. ஆமேன், எவ்வளவு விதம் இருக்குது. ஆமேன், வேதத்தில் ரொம்ப அழகாக நம்முடைய ஆண்டவர் வந்து இந்த மிஷின் மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுனாலலாம் மயங்க மாட்டார், அதை உணர வேண்டும். ஆமே அல்லேலூயா. நான் அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நம்ம பசங்களுக்கு சொல்லுவேன், தம்பிள்ஸ் போடுறும் போது டே தம்பிள்ஸ் எடுத்து அடுறான்னா டம் 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 டம்னு அடிச்சிருவான், அதே நேரத்தில் டே கொஞ்சம் நிறுத்து, உன் கைக்குள்ளரே இப்போ ஒரு தம்பிள்ஸ் இருக்குது, அந்த கையில் வெயிட் இருக்குது, அந்த வெயிட் உன் மசில்குள்ளரெல்லாம் என்ன செய்யுது போக போகுது அப்படின்றத உணர்ந்து என்ன செய்யினா, இவன் 20 அடிக்கிறவன் 4-5 கூட என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. ஏன்னா அதை உணர ஆரம்பித்த உடனே நம்ம மசில் என்ன செய்யும், ரெஸ்பாண்ட் பண்ணும். நீ உணராத உடனே உன் சரீரம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா, நீ உணர வேண்டும். இந்த துதிக்கும் போது கூட ஆண்டவரை உணர்ந்து துதிக்கணும். அல்லேலூயா, எகோவா ஈரே, எகோவா ஷம்மா, எகோவா ராஃபா அப்படின்னு சொல்லுவோம். எகோவா ராஃபா அப்படின்னு சொல்கிறோன்னா சுகம் தரும் தெய்வமே அப்படின்னா எப்படி பாடணும், உண்மையாலுமே அவர் என்ன என்ன செய்யறார், வந்து தொட்டு என்ன சுகமாக்குறாருன்னு பாடுங்க, அற்புதம் நடக்கும். இப்போ என்ன செய்ய, எகவராஃபா சுகம் தரும் தெய்வம் நீரே அப்படி நார்மலா போயிடும், நம்ம அப்படி போக கூடாது. அல்லேலூயா, எகவராஃபா அப்படின்னா சுகம் தர தெய்வம்னா உணர்ந்தப்பா நீங்க சுகம் தர தெய்வம் அப்படின்னு உணர்ந்து பாடணும். அல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை உணராதவன் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா, நீ சொல்லும் போது உன் இருதயம் அதை நம்பணும், எனக்குள்ளே யார் இருக்கிறா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோ தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆலயம் யாரு, நான் தான் அந்த ஆலயம். அல்லேலூயா, இப்போ கர்த்தர் எந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, எப்பா உங்களுக்குள்ள யார் வாசம் பண்ணுறா, தேவன் வாசம் பண்றதுனால உங்க ஆலயத்தை எப்படி பார்த்துக்குங்க, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமா பார்த்துக்கோ. 1 Corinthians 6:19 வாசிக்கலாம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. 11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்போ அங்க ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு, பாவத்தெல்லாம் சொல்றாரு என்ன அப்படின்ட்டு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, வஞ்சிக்கப்படாதீர்கள், வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஏற்கனவே இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், கழுவப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ என்ன நடக்குது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்னு நீங்கள் சொல்ல சொல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே சுத்திகரிப்பு கட்டளை எடுக்கிறார், ஒரு பரிசுத்த உணர்வை உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார், கட்டளை எடுக்கிறார். இந்த நினைவு இப்போ என்னுடைய சரீரத்தின் அவயவங்களில் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய. இப்போ என் சரீரம் யாருடைய ஆலயம், அப்போ இந்த கண் யாருடையது, கண் யாருடையது, அப்போ உங்களுடையது இல்லை. இப்போ பவுல் அதான் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, யாருடையவர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டாராம், நம்மளை என்ன செஞ்சிட்டாராம், விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ என்னன்னா, வி ஆர் சோல்டு, நம்ம ஒரு எப்படி நம்ம ஒரு பொருள் மாதிரி நம்மளை யார் வாங்கிட்டா. ஆமாம், இப்போ அவர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நான் என்ன செய்யணும். என்ன கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் தம்பி, என்ன கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, இரத்த கிரயம் சொல்லுங்கள், என்ன கிரயம், உயிரே கொடுத்து வாங்கியிருக்கிறார். என்ன கொடுத்து வாங்கியிருக்கிறார், ஆமாம், நீ ரொம்ப வம்பழுத்தின்னா உன் உயிரை எடுக்கிறதுக்கும் யார்கிட்ட பர்மிஷன் இருக்குது சொல்லுங்கள், ஏன்னா நம்ம யாருடையவர்கள், அவருடையவர்கள். அல்லேலூயா, பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி ஜனங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள். அல்லேலூயா, இந்த அனுபவம் நமக்குள்ளே அதிகமாய் தேவை. ஆமென்,
நேசர் என்னுடைய, நான் அவருடைய, நேசருடைய. அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்குள்ள வேணும். ஏசையா, எரேமியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப மனுஷனோட போராடினது காரணம் என்னன்னா, நீங்க ஏன் பிள்ளைங்க, ஏன் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள், என்னுடையவர்களா என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். உலக மனுஷனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லைன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னா, நீ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யற, துக்கப்படுத்துகிறாய். அல்லேலூயா. நேற்று ஒரு நண்பர் என்னோடு கூட பேசினார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் சொன்னார், சைனாவுக்கு அடிக்கடி பர்ச்சேஸுக்காக போக வேண்டியது இருக்குது பாஸ்டர். அவர் வந்து பிஸ்னஸ் செய்கிறார் ஸ்ரீலங்காவில். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த முறையும் சைனாவுக்கு போயிருக்கும் போது உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அங்கே தனிமையாக இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், யாரையாவது கூட்டிகிட்டு போகலான்னு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, போகலாம் பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸை, ஆனால் அவங்களுக்கு நமக்கு என்ன செய்யாது, ஒத்து போகாது. அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க ஜாலியாக இருக்கணும்னு நினப்பாங்க, நான் தேவனோடு இருக்கணும்னு நினப்பேன். அது நமக்கும் அதுக்கு என்ன செய்யாது, தனியாகவே போயிட்டு சைனாவில் லாஸ்ட்டில் இருக்கிற பகுதிக்கு போயிட்டு தனியாகவே திரும்ப வந்துக்கிறார். அப்போ சொன்னார், இப்போ எந்த இங்கிலீஷ் கூட தெரியாது அவங்களுக்கு, பாதி பேருக்கு இங்கிலீஷும் பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவன் நாட்டுக்குள்ளே போய் பர்ச்சேஸுக்கு என்ன செஞ்சுட்டு வரணும், போயிட்டு வரணும். அப்போது அவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா, ஒரு 10 நாள் நம்ம கூட நம்ம நண்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதை இழந்துடக்கூடாது, தேவ பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்மால் டெய்லி இழக்கிறானே, டெய்லி போய் எவன் கூடையாவது ஊரை சுற்றிட்டு, எவன் கூடையாவது எந்த கதையாவது பேசிட்டு, ஏதாவது ஒரு தப்பை பண்ணிட்டு வந்துட்டு, ஆண்டவர் காலையில் என்ன என்ன செய்வார், கழுவுவார். என்ன செய்ய முடியும், உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கழுவப்பட்ட பன்றி டெய்லி சேத்துல போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமாக வாழும்போது இந்த பிரசன்னம் உனக்குள்ள எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை காப்பாத்திக்கோ, ஏன்னா அதுதான் உன் நம்பிக்கை. ஆமென். தாவீதோட நம்பிக்கை, கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய நம்பிக்கை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சரீரத்தை அவர் என்னவா மாற்றி வச்சிருக்கிறாரு. ஆமா. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வோடு கூட வாழ்வோம். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தில், ஆண்டவரே உங்கள் மகிமையின் பிரசன்னம் என்னோடு இருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். ஆமென். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்லுங்க, என் மேல் இருக்கிறார். ஆமீன். எனக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். வேதத்தில் அவர் எல்லாரு மேலும், எல்லாருக்குள்ளும், எல்லாரோடும் என்ன செய்கிறாராம், இருக்கிறார். ஆமீன். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவரை நோக்கி பார்க்குறாங்களோ, அவங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆமீன். உள்ளது நாளத்தில் இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ரொம்ப அழகாக யோவானில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம். ஆமீன். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, திரியேக தேவன் இறங்கி வந்து நாங்கள் அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவோம். ஆமேன். அப்போ ட்ரினிட்டி எங்கே இருக்கிறாரு? திரியேக தேவன் எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். பிதாவானவர் எங்கே இருக்கிறார்? ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? என் ஆண்டவர் இயேசு எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இது பெரிய ரகசியமா? இது என்ன ரகசியம்? இது பெரிய ரகசியம். ஆமேன். இதுதான் பிரம்ம ரகசியம். ரகசியம் ஆமாம், பெருசு, உலகத்திலே பெரிய ரகசியம். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இவர் எனக்கு கூட இருக்கிறத நான் உணர ஆரம்பிச்சிட்டேன்னா, அந்த நாள் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்ம என்ன செய்யாது. ஆமாம். தாவி இதெல்லாம் ஆலயத்தை தேட வேண்டியதாக இருந்துச்சு, இப்போ ஆலயம் நீ தான், நீ அதை ஒழுங்காக பார்த்துக்கோ. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ரம்மளங்கால் போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில், இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை என்ன செய்வார்? கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயத்தில் கை வச்ச எல்லா ராஜ்யங்களையும் தேசங்களையும் ஆண்டவர் கெடுத்து போட்டார். பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இவர்களெல்லாம் அழிவு எப்போ வந்துச்சு அப்படின்னா, அவங்க தேவாலயத்தில் கை வைத்த போது. ஆமென். தேவாலயத்துக்குரிய பொருட்களில் கை வைத்த போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய ஆலயத்தை ஜாக்கிரதையை பார்த்துக்கோ, அதில் தேவன் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தமது ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். அவர் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எந்த உயர்ந்த ஸ்தானம் தெரியுமா? நம்ம உடனே பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனா ஆகட்டும், கர்த்தர் நல்லவர், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் உன்னத நிலைமையில தேவன் நம்மை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன். நம்ம இது ரெண்டையுமே வேணும்னு நினைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், உலக ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் உன்னத ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறோம், மறந்து போகிறோம். இன்றைக்கு சொல்லுங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தரோ தமது ஆலயத்தில் இருக்கிறார், என்ன சரீரத்தை அவருடைய பரிசுத்தாவின் ஆலயமா மாற்றி இருக்கிறார், உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரே எனக்குள்ள நிர்வாசமா இருக்கிறதுக்காக நன்றி, ஆண்டவரே எனக்குள்ள நிர்வாசமா இருக்கிறதுக்காக நன்றி, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல வாசமா இருக்கிறதுக்காக, எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உங்க பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, நாங்கள் இதை நம்புகிறோம் ஆண்டவரே, இதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறதை நாங்கள் நம்பி அறிக்கையிடுகிறோம், எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வாதமாக்கி தருவீராக, எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆலோசனை கொடுத்து நடத்தும், பிரயோஜனமா இருக்கிறவர்களை கற்றுக்கொடும் ஆண்டவரே, வல்லமையாய் பயன்படுத்தும், கிருபையினால் நிரப்பும், ஒரு குறையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும், இந்த நாள் அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை தாரும், எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தாரும், எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே, பாவத்தில் விழாதபடி தேவன் எங்களை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுவீராக, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுவீராக, பிரயாணங்களில் கூட இருப்பீராக, அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன் இதயத்தோடு போனீங்கதா, இன் கருவிழியோ